கொய்யா இப்படியெல்லாம் ஸ்வீட் செய்ய முடியுமான்னு நம்ம யோசிச்சுருக்க கூட மாட்டோம் ரொம்ப ரொம்ப சுலபமாக ரொம்ப டேஸ்ட்டாக எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரியான ஒரு ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அலைக்கும் வெல்கம் டு சொல்கஸ் கிச்சன் நாலு கொய்யாப்பழத்தை நல்லா பழுத்தை தான் வாங்கிக்கோங்க அந்த பழுத்த கொய்யாப்பழத்தை நல்லா கழுவி சுத்தம் பண்ணதுக்கப்புறமா ஒரு பத்து நிமிஷத்துக்கு இட்லி பாத்திரத்தில் வச்சு நல்லா வேக விட்டுறலாம் பாருங்கள் இது நல்லா வெந்துருச்சு கலரும் மாறிடுச்சு இப்போ அதை ஓப்பன் பண்ணி நல்லா ஆற விட்டுறலாம் நல்லா அப்புறமா அதை கட் பண்ணி ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் இதை நல்லா மிக்சி ஜாருக்கு சின்னதாக கட் பண்ணி போட்டு எல்லாத்தையுமே கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றாமல் நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் இதுபோல் அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி வடிகட்டி எடுத்து அதில் ஊற்றி அப்படியே ஒரு ஸ்பூனை வச்சு நம்ம அமிக்க அமிக்க கிண்டி கொடுக்கும்போது அது எல்லாமே நல்லதாக நமக்கு பேஸ்ட் மாதிரி வந்துடும் தண்ணி வந்து அதிகமாக ஊற்றிடக்கூடாது நம்மளால் ஸ்வீட் செய்ய முடியாது ரொம்ப டைம் எடுக்கும் இது போல் நீங்கள் டைம் கொடுத்து செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க கொய்யாப்பழம் வந்து எலும்புக்கு ரொம்ப பலன் தரக்கூடியது குழந்தைகளுக்கு சின்ன வயசுலேருந்தே கொய்யாப்பழத்தை கொடுக்கணும் ஸோ சாப்பிடாதவங்களுக்கு நீங்கள் இப்படி கூட செய்து கொடுத்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே நான் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி ஸ்டவ் ஆன் பண்ண போகிறேன் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் அடுப்பை வந்து நம்ம குறைவான தீயில் வச்சு இது போல் நல்லா கிண்டி விட்டுகிட்டே இருந்தோம்னா நீர் நமக்கு நல்லா வத்தி வந்துடும் நம்ம அரைக்கும் போது இது கூட தண்ணி சேர்த்து அரைச்சிட்டோம்னா இதுதான் நமக்கு ரொம்ப டைம் எடுத்துரும் ஸோ அதனால தண்ணி ஊற்றாமல் முடிஞ்ச வரைக்கும் அரைச்சிட்டு செஞ்சிங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக சுலபமாக வேலை முடிஞ்சிடும் இப்போ தண்ணி எல்லாமே வத்தி வந்துருச்சு ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு அது கூடவே நமக்கு தேவையான அளவு நாட்டு சக்கரை நான் யூஸ் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம் ஆனால் நாட்டு சக்கரை யூஸ் பண்ணி செய்யும்போது கலரும் மாதிரி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் சுகர் போடுறத விட நீங்கள் நாட்டு சக்கரை சேர்த்து செய்து பாருங்கள் இப்போ இது எல்லாத்தையுமே கொஞ்சம் தண்ணி விட்டு இது போல் வரும் இது எல்லாத்தையுமே நல்லா கெண்டி கொடுத்துட்டு இப்போது ஒரு அரை டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நம்ம நெய் விட்டுட்டு இதையும் சேர்த்து நல்லா கெண்டி விட்டுக்கலாம் இது நல்லா கிண்டி விட்டுட்டு இது அப்படியே பாருங்கள் திரண்டு வரும் நம்ம இப்படியே அப்படியே நம்ம கிண்டும் போது பாருங்க அப்படியே கொஞ்சம் கூட ஒட்டக்கூடாது இந்த மாதிரி ஒட்டாமல் வரும்போது நமக்கு சரியான பக்குவமாக இருக்கும் இப்படி ஒட்டாமல் வர்ற டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அது கூட முந்திரி திராட்சை எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ நமக்கு சரியான அளவாக வந்துருச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் மெயினாக இதில் வந்து எக்ஸ்ட்ரா எதுவுமே ஆட் பண்ணலை மூணு மூணு பொருளை வச்சு தான் நம்ம செஞ்சுருக்கோம் இது நீங்கள் பீஸ் மாதிரி நம்ம பர்பி மாதிரி செஞ்சு சாப்பிடணும்னா அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்து செய்யணும் ஸோ இந்த மாதிரி செய்யும்போது நமக்கு பீஸ் போட்டு சாப்பிட முடியாது அதனால் நீங்கள் ஸ்பூன் வச்சு அள்ளி சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும் நீங்கள் பீஸ் போட்டு சாப்பிடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் கான்ஃப்ளவர் கான்ஃப்ளவர் இல்லைன்னா அரிசி மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டு செஞ்சு பார்த்து இது போல் நீங்கள் மாற்றி எந்த அச்சில் போடுறீங்களோ போட்டு கொஞ்சம் பாதாம் முந்திரி எது வேணாலும் ஆட் பண்ணிவிட்டு ஆற வச்சதுக்கப்புறம் கட் பண்ணி பரிமாறலாம் நான் வந்து முனி மூணு பொருள் கொய்யாப்பழம் நெய் நாட்டு சக்கரம் மட்டும்தான் வச்சு செஞ்சு சாப்பிட்ருக்கோம் ஸோ அள்ளி சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும் பாருங்கள் பார்க்கவே சூப்பராக இருக்குது பாருங்கள் டேஸ்ட்டும் நல்லா கொய்யாப்பழத்தோட டேஸ்ட்டு புளிப்பு இனிப்பெல்லாம் சேர்ந்து நல்லா வாசமாக இருந்துச்சுங்க வாசத்துக்காக கூட நம்ம எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை அந்தளவுக்கு வாசம் இருந்துச்சு நீங்களும் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பா